வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நாம் வந்து சிக்கன் பிரியாணி நான் செஞ்சுருக்கிறேன். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் கிரேவியும் செஞ்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் கிரேவி ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இன்றைக்கி பாசுமதி அரிசியில் செஞ்சுருக்கிறேன். சாதம் நல்லா உடையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக செஞ்சுருக்கிறேன். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மசாலா பொடி, பிரியாணி பொடி எதுவுமே போடாமல் மிளகாயை வந்து ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்கிறேன். வாங்க, இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சுருக்கிறேன், அடுப்பத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு மராட்டி மொக்கு, அஞ்சு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, அஞ்சு ஏலக்காய், அஞ்சு கிராம்பு, இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும் நல்லா. இப்போ நல்லா மசாலா கரம் மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருப்பேன். நாலு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம காஞ்ச மிளகாய் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஆறு காஞ்ச மிளகாய், மூணு காஷ்மீரி மிளகாய் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்க, நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஆறு காஞ்ச மிளகாய், மூணு காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம மிளகாய் தூள் பதில் இந்த மாதிரி அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். நீங்கள் எல்லாம் இதெல்லாம் வதக்கும் போதே அரிசி வந்து ஊற வச்சுருங்க. அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்தாலும் சரி, பாசுமதி அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இன்றைக்கி பாசுமதி அரிசி எடுத்து தான் ஊற வச்சுருக்கிறேன். தாளிக்கும் போதே நம்ம எல்லாம் ரெடி பண்ணும்போது அரிசி ஊற வச்சுட்டு இங்கே தாளிக்கு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிறேன் சில்லி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தாப்பில் போட்டுடுங்க. இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த சில்லி பேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி இப்படி ஆயில் தெளிஞ்சு வர வரைக்கும் ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம வதக்கணும். நம்ம வதக்கிறதுல தான் பிரியாணி டேஸ்ட் இருக்கிறது. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். பெரிய வெங்காயம் நாலு, நாலு தக்காளி. நல்லா பெருசாக எடுத்துடுங்க பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம். சின்னதாக இருந்தால் ஒரு நாலு அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் போட்டுடுங்க. மீடியமாக நீங்கள் போட்டுடுங்க, நாலு வெங்காயம் நாலு தக்காளி. இது சின்ன சைஸாக இருந்ததுன்னா அஞ்சு போட்டுடுங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தயிரும் ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இப்ப
அடுத்து தக்காளி தயிர் எல்லாம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கி ஆயில் தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்போ சிக்கனை போட்டுடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான், அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கனை எடுத்துருக்குறேன். நீங்கள் மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எல்லா மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போடுங்க மட்டனை. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். கழுவி நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்குது, இப்போ பார்த்து போட்டுக்கலாம். இப்போவே உப்பு போட்டால் சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். இது கூட அரை லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பொடி எதுவுமே போடாமல் செய்கிறேன். எப்பவும் பிரியாணி பொடி போட்டு செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம பிரியாணி பொடி போடாமல் அந்த எண்ணெயிலேயே கரம் மசாலா போட்டு போட்டு வறுத்துருக்கோம்ல, அதோடு சரி பிரியாணி பொடி போடாமல் இன்றைக்கி நான் செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி, ஜார் அலசின தண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். மிளகாய் அரைச்ச ஜார் அலசின தண்ணி கொஞ்சம். இப்போ சிக்கனை கொஞ்சம் நேரம் வேக விடலாம், சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டால் தான் கொஞ்சம் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருக்கோம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். நீ தம் போடும்போது அதுலேயும் நல்லா வெந்துடும், சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் மட்டனாக இருந்ததுன்னா இப்படி நல்லா வதக்கிட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிடுங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சின்ன டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், பத்து டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து நீங்கள் மட்டனாக இருந்ததுன்னா அதில் பத்து டம்ளர் தண்ணிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டனை நல்லா குக்கர் மூடி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு உங்களுக்கு மட்டன் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அந்தளவுக்கு விசில் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துடுங்க. சிக்கன் பிரியாணியாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி இப்படி நம்ம தம் போடும்போதே வெந்துடும். இதுவே இதுலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒன்றுக்கு ரெண்டு பாஸ்மதி அரிசிக்கு, பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு, ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே ஊற வைங்க. ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தண்ணியை நல்லா வடித்து வடிகட்டி வச்சுருங்க. நான் இதில் பக்கத்து அடுப்பில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். பத்து டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன், பத்து டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும், எப்படி இருந்தாலும் தயிர் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுருக்கோம், அந்த தண்ணி இருக்கும். அதனால் இப்போ இதில் ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு டம்ளர் குறைச்சிட்டு நான் ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கணக்கு வச்சு அதை கழிச்சிட்டு மீதி ஊற்றிடுங்க. இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி இப்படி கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால டக்குன்னு கொதிச்சுனா நம்ம அரிசி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் பத்து டம்ளரில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை அதிகமாக வச்சுக்கோங்க, அரிசி போட்டது தீயை அதிகமாக வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சிங்கன்னா அந்த அரிசி ஊறின மாதிரி நறுக்கரிசி ஆயிரும். அதனால் தீயை அதிகமாக வச்சுருக்கோங்க கொதிக்கிற வரைக்கும். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு
கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ திறந்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. வாயில் வைக்கும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி, லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் அதே கஞ்சி மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ தம் போட்டுற வேண்டியதுதான். நம்ம மூடி போட்டு இதில் கொஞ்சமாக புதினா தழை, மல்லித்தழை தூவிக்கலாம். சும்மா கொஞ்சமாக தூவினீங்கன்னா போதும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் மேலாப்பில். இது வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்கள் நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஊற்ற வேண்டாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடுங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாதம் உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சாதம் கூட அடி பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ நீள நீளமாக அப்படியே இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம இந்த மிளகாய் அரைச்சி ஊற்றுனா நல்ல கலராக இருக்கும், நல்லா ரெட் கலர் கொடுக்கும். பாருங்கள், சாப்பாடெலாம் நல்லா ஒத்தைய உதிரிய நல்லா இருக்குது. நம்ம வந்து அரிசி உடையாமல் நேக்காக கலந்து விடணும். இப்போ ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. இதுபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.